பரணி கடலோடு கலக்கும் இடத்தில் கொற்கை என்னும் துறைமுகம் இருந்தது. இங்கு முத்துக்குளித்தல் சிறப்பாக நடைபெற்றதாக தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. கொற்கையில் விளைந்த பாண்டி நாட்டு முத்து உலகப்புகழ் பெற்றதாக விளங்கியது. முத்து படுப்பரப்பிற் கொற்கை முன்றுரை, கொற்கையில் பெருந்துரை முத்து என்று சங்க இலக்கியங்கள் கொற்கையின் முத்துக்களை கூறுகின்றன. கிரேக்க ரோமாபுரி நாடுகளைச் சேர்ந்தவர்களான யவனர்கள் இந்த முத்துக்களை விரும்பி வாங்கி சென்றனர். தாமிரபரணி கடலோட கலக்கிற இடத்துல கொற்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறைமுகம், துறைமுகம்னா ஹார்பர் அப்படின்றது பொருள். இங்க முத்து குளித்தல், முத்து எடுக்கிறது சிறப்பான தொழிலா பேசப்படுது. கொற்கையில் விளைந்த பாண்டி நாட்டு முத்து உலக புகழ் பெற்றது அப்படின்ற ஒரு விஷயமும் நாம இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் முத்து படுப்பரப்பிற் கொற்கை முன்றுரை, கொற்கையில் பெருந்துரை முத்து அப்படி சொல்லி சங்க இலக்கியங்கள் வந்து கொற்கையுடைய முத்துக்களை கூறுகின்றன. கிரேக்க ரோமாபுரி நாடுகளை சேர்ந்தவர்களான யவனர்கள் இந்த முத்துக்களை விரும்பி வாங்கிட்டு போனாங்க அப்படின்றதையும் நாம இந்த பாடத்துல தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, பொருணை எனப்படும் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நெல்லை மாநகரின் அமைப்பு சிறப்பானது. நகரின் நடுவே நெல்லையப்பர் திருக்கோவில் அமைந்துள்ளது. கோவிலை சுற்றி நான்கு பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன. அவற்றை சுற்றி தேரோடும் வீதிகள் அழகுற அமைந்துள்ளன. இங்கு திங்கள் தோறும் திருவிழா நடைபெறும் என்பதை திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி உரை செல்வர்தாமே என்னும் திருஞான சம்பந்தர் பாடல் அடிகளால் அறியலாம். இந்த பேரால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பொருணை தன் பொருணை அப்படி சொல்லக்கூடிய தாமிரபரணி ஆற்றோடைய கரையில தான் நெல்லை மாநகருடைய அமைப்பு சிறப்பாக இருக்கு. நகரத்தோடைய நடுவுல நெல்லையப்பர் கோவில் அமைஞ்சிருக்குது. கோவிலை சுத்தி நாலு பக்கங்கள்லயும் மாட வீதிகள் அமைஞ்சிருக்குது. அதை சுத்தி தேர் போகக்கூடிய அளவுக்கு வீதிகள் அழகா இருக்கு அப்படின்றாங்க. இங்க திங்கள் தோறும் திருவிழா நடைபெற்றதாக இலக்கியங்கள்ல சொல்லப்படுது. அதை திருஞான சம்பந்தர் தன்னுடைய பாடல்கள் மூலமா சொல்றார். சரிங்க, அடுத்த பேரா, நெல்லை மாநகரில் உள்ள தெருக்கள் பல அதன் பழமைக்கு சான்றாக உள்ளன. காவற்புறை தெரு என்று ஒரு தெரு உள்ளது. காவற்புறை என்றால் சிறைச்சாலை. அரசரால் தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டதால் இப்பெயர் பெற்றது. மேல வீதியை அடுத்து கூழைக்கடை தெரு உள்ளது. கூலம் என்பது தானியத்தை குறிக்கும். கூழக்கடை தெரு என்பதே மருவி கூழைக்கடை தெரு என வழங்கப்படுகிறது. அக்கசாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். முற்காலத்தில் பொன் நாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அக்கசாலை தெரு என்னும் பெயரில் அமைந்துள்ளது. அதாவது இந்த பேரால நெல்லை மாநகர்ல உள்ள தெருக்கள்ல பல அதோடைய பழமைக்கு எடுத்துக்காட்டா இருக்கு. காவற்புறை தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்கு. அந்த தெருக்கு என்ன பேர் அப்படின்னா காவற்புறை தெரு. காவற்புறைனா என்ன அப்படின்னா சிறைச்சாலை. அதாவது சிறைச்சாலை அப்படின்னா ஜெயிலுன்னு அர்த்தம். சரிங்களா, அதாவது அரசரால தண்டிக்கப்பட்டவர்கள் இந்த சிறையில அடைக்கப்பட்டதுனால பேர் வந்துச்சு அப்படி சொல்லி சொல்றாங்க. ரைட்டுங்களா. அடுத்தது, கூழைக்கடை அப்படின்னா தானியங்களை விற்கக்கூடிய இடம். அதுதான் இன்னைக்கு மருவி கூழைக்கடை அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது, அக்கசாலை அப்படின்னா அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். அதாவது பழங்காலத்துல பொன் நாணயங்கள் வந்து உருவாக்கக்கூடிய பணியாளர்கள், பொற்கொள்ளர் அப்படி சொல்றோம்ல, அவங்க வாழ்ந்த பகுதிக்குத்தான் அக்கசாலை தெரு அப்படின்ற பேர். அடுத்தது, நெல்லை நகரின் மேற்கே பேட்டை என்னும் ஊர் உள்ளது. வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை என வழங்குதல் பண்டைய மரபு. இப்பகுதி
முன்பு பெரு வணிகம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்க வேண்டும். பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம் எனவும், அவன் தேவியாகிய மங்கையர்க்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர் என்றும் வழங்கப்படுகின்றன. இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நெல்லை நகருடைய மேற்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு. பேட்டை அப்படின்னாலே வணிகம் நடைபெறக்கூடிய இடத்துக்கு பேர் தான் பேட்டைன்னு சொல்றது பண்டைய மரபு. சரிங்க, இந்த பகுதி வந்து முன்பு பெருமளவுல வணிகம் நடைபெற்றதா சொல்லப்படுது. அதாவது பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு சொல்றோம்ல, பாண்டிய மன்னனை நெல்லை நகர மக்கள் வந்து எதிர்கொண்டு, அதாவது எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம் அப்படின்னும், அவருடைய தேவி அதாவது மங்கையர்க்கரசிய மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர் அப்படின்னும் சொல்றாங்க. சரிங்களா, அடுத்த பேரா, நாயக்க மன்னரின் தலவாயாக விளங்கிய அரிய நாயகரின் வழித்தோன்றல் வீரராகவர். அவரது பெயரில் அமைந்த ஊர் வீரராகவபுரம் எனவும், அவரது துணைவியார் மீனாட்சி அம்மையார் பெயரில் உள்ள ஊர் மீனாட்சிபுரம் எனவும் வழங்கப்பட்டு வருகின்றன. நாயக்க மன்னருடைய தலவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரம் எது அப்படின்னா, அந்த நாயக்கருடைய வழித்தோன்றல் வீரராகவர் அப்படின்றவர், அவங்களுடைய பேர்ல அமைஞ்ச ஊருக்கு பேரு வீரராகவபுரம். அவருடைய மனைவி துணைவினா மனைவி, சரிங்களா, மீனாட்சி அம்மையார் அப்படின்றவங்களுடைய பேர்ல அமைஞ்ச ஊரு மீனாட்சிபுரம் அப்படின்னு வழங்கப்பட்டு வருகின்றன. அடுத்த பேரா, சேரன்மாதேவி கங்கை கொண்டான் திருமலையப்பபுரம் வீரபாண்டியப்பட்டினம் குலசேகரன் பட்டினம் போன்ற ஊர்கள் பண்டைய வரலாற்றை நினைவூட்டுவனவாக உள்ளன. பாளையங்கோட்டை, உக்கிரன் கோட்டை, செங்கோட்டை என்னும் பெயர்கள் இம்மாவட்டத்தில் கோட்டைகள் பல இருந்தமைக்கு சான்றாக விளங்குகின்றன. அதாவது சேரன்மாதேவி கங்கை கொண்டான் திருமலையப்பபுரம் வீரபாண்டிய பட்டினம் குலசேகரன் பட்டினம் இந்த ஊர்கள்லாம் பண்டைய வரலாற்றை நம்மளுக்கு நினைவூட்டுறது மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு பாளையங்கோட்டை, உக்கிரன் கோட்டை, செங்கோட்டை இந்த ஊர் பேர்கள்லாம் இந்த மாவட்டத்துல, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துல கோட்டைகள் பல இருந்துச்சு அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா விளங்குது. சரிங்களா, அடுத்தது, அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார் என்பர். சங்க புலவரான மாரோக்கத்து நப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரியூடராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர் ஆகியோர் திருநெல்வேலி சீமையில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்து உள்ளனர். அயல்நாட்டு அறிஞர்களான ஜி யு போப், கால்டுவெல், வீரமாமுனிவர் போன்றோரையும் தமிழின் பால் ஈர்த்த பெருமைக்கு உரியது திருநெல்வேலி. இந்த பேராகிராஃப்ல நம்ம தமிழ் புலவர்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அகத்தியர் வந்து பொதிகை மலையில வாழ்ந்ததா சொல்றாங்க. அதே சமயத்துல சங்க புலவரான மாரோக்கத்து நப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகூடராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர் இவங்கெல்லாம் கூட திருநெல்வேலியில பிறந்து தமிழுக்காகவே சேவை செய்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம அயல்நாட்டு அறிஞர்களான ஜி யு போப்பு, கால்டுவெல், வீரமாமுனிவர் இவங்களும் தமிழின்பால் ஈர்த்த பெருமைக்கு உரியது திருநெல்வேலிதான் அப்படின்றதோட, இந்த பாடத்துல திருநெல்வேலிய பத்தின சிறப்பு, திருநெல்வேலியில இருக்கக்கூடிய மரங்கள், திருநெல்வேலியில இடம்பெறக்கூடிய ஊர்கள், கோட்டைகள், அது மட்டும் இல்லாம ஆறுகள், தொழில் என்னென்ன தொழிலு, என்ன பயிர்கள் பயிரிடுறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த பாடத்துல தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது.